திராவிட இயக்கத்தின் போர்வாளாய், அனல் பறக்கும் அரசியல் களங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கேடயமாய் திரு முரசொலி செல்வம் அவர்களோடு இணைந்து அரை நூற்றாண்டு காலம் பயணித்த அவரது நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை திரு முரசொலி செல்வம் அவர்களின் புகழுரைக்காக அன்போடு அழைக்கின்றோம். போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய தமிழகத்து முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களே, தமிழருடைய தலைவர் அண்ணன் வீரமணியார் அவர்களே, அருமை சகோதரர் சுயமரியாதை நடிகர் சத்யராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகை ஆசிரியர்களில் ஒருவர் சகோதரர் ராம் அவர்களே, ஆரம்பத்தில் எங்கள் நெஞ்சை தொடுகிற அளவுக்கு உரையாற்றிய பேராசிரியர் நாகநாதன் அவர்களே, தமிழக அரசினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு தம்பி உதயா அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, கழகத்தினுடைய பொருளாளர் நண்பர் பால் அவர்களே, பாராளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பல்வேறு கழக மாவட்ட கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக நகரக் கழக பகுதி கழக செயலாளர்களே, மதிப்புக்குரிய தோழமை கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, குழுமியிருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கிழனுடைய நன்றி கலந்த வணக்கம். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. எத்தனையோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருவதைப் போல் எனக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது உண்டு. என் தந்தையை இழந்திருக்கிறேன், தாயை இழந்திருக்கிறேன், அண்ணனை இழந்திருக்கிறேன், தங்கையை இழந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் துயரங்கள் என்னை தாக்கியது உண்டு. ஆனால் காலப்போக்கில் அவை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனதும் உண்டு. ஆனால் நண்பர் செல்வம் அவர் மறைந்தார் என்று சொல்வதற்கே எனக்கு வாய் வரமாட்டேங்கிறது. அவர் மீது மலர் மாலை வைக்க வேண்டும் என்றார்கள். அவர் இறக்கவில்லை, ஆகினாலே மலர் மாலை வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். கடைசியாக அந்த கடைசி இடத்திலே அப்பொழுதாவது மலர் தூவுங்கள் என்றார்கள். அது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் நடந்து விட்டாலும் செல்வம் இன்றைக்கும் என்னோடு இருப்பதாகவே கருதுகிறேன். எங்கள் நட்பு ஓராண்டு ஈராண்டு அல்ல, 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இணைபிரியாத நண்பர்கள். இந்த 60 ஆண்டுகால நட்பில் எங்களுக்கிடையே புயல் வீசியதில்லை, உரசல் இல்லை, எந்த விதமான மனக்கசப்புகள் கிடையாது. அப்படி ஒற்றி வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் எதிர்பார விதமாக அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி, அதில் இருந்து இன்னும் முழுமையாக நான் முழுக விலகவில்லை, விலகுவதற்கு முயற்சித்தாலும் நடைபெறவில்லை. காரணம், நட்புக்கோர் இலக்கணமாக திகழ்ந்தவர் செல்வம் அவர்கள். உயிருக்கு உயிராக இணைந்து நின்றவர்கள்,
என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் 62 எங்களுடைய நட்பு ஆரம்பமாயிற்று. எனக்கு அவர் நண்பர் மட்டுமல்ல, எனக்கு ஒரு நல்ல ஆசிரியனும் செல்வம் தான். எனக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு ஆசிரியரை போல் எனக்கு போதித்தவரும் அவர்தான். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் காலத்தில் எல்லாம் அதை தாங்குகின்ற கொடையாக இருந்தவரும் அவர்தான். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்பது பெரிய நம்ப முடியாத செய்தி. அவர் ஒரு விசித்திரமான மனிதர். அவர் நினைத்திருந்தால் எந்த பதவியையும் திமுகவில் பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர் எந்த பதவியையும் கழகத்தின் மூலம் பெறவில்லை. கழகத்தை தாண்டி எந்த பதவியும் அவர் பெறவில்லை. நாங்கள் எல்லாம் வற்புறுத்திய போது கூட அவற்றை திடமாக மறுத்தவர். கலைஞருக்கு மருமகன், முரசொலி மாறனுக்கு தம்பி, முரசொலியை கையாள்வதிலே கெட்டிக்காரர், ஏராளமான மாணவர் பட்டாளத்தை உடன் வைத்திருந்தவர். இப்படிப்பட்டவர் நினைத்திருந்தால் எந்த பதவியிருந்தார். ஆனால் அவர் நினைத்தவர்களை எல்லாம் மந்திரியாக்கி காட்டியிருக்கிறார். அவர் நினைத்தவர்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார். அவர் நினைத்தவர்களை எல்லாம் எம்பி ஆக்கியிருக்கிறார். அதை ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. ஆக்க வேண்டியவர்களைத்தான் ஆக்கி காட்டியிருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த பதவி மீதும் நாட்டமே இல்லை. நானே ஆச்சரியப்பட்டு போவேன். காரணம் இன்னொரு ரெண்டாவது அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன், எந்த இடத்திலும் தன்னுடைய உறவு முறைகளை வைத்து யாரிடத்திலும் அடையாளம் தேடாதவர். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்று சொல்லிடுவார், நீ யாருன்னு சொல்லு, என் நண்பர் செல்லும்னு சொல்லு, அத்தோடு நிறுத்தணும், கலைஞர் மருமகன் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்வார். அப்படி வர்ற விளம்பரத்தையே விரும்பாதவர். இது அவரிடத்தில் இருந்த கடைசி வரையில் அதில் கரெக்டாக இருந்தார். சில நேரங்களில் நாங்கள் அவரை தெரியப்படுத்தினாலும் அதை விரும்பாதவர். மூன்றாவது, எந்த நிலையிலும் யாரிடத்திலும் எந்த உதவியும் யாத்தகமாக பெறக்கூடாது என்பதில் திடமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். நாங்கள் நண்பர்களாக போகிறோம், யாரோ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஹோட்டலில் இன்னைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து விட்டால் அதை அறுத்து கொண்டே இருக்கும் சொல்வார், யோ இன்னைக்கு அவன் வாங்கி கொடுத்துட்டாங்க, நாளைக்கு அவன் வாங்கி கொடுத்து கடனை கழிச்சிடணும். அந்த அளவுக்கு பிரத்யார் இடத்துல ஒரு சின்ன தூர்வு கூட எதிர்பார்க்காதவர். அவன் நினைத்திருந்தால் வேறு மாதிரி வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் முற்றும் துறந்த முனிவரை போல் இருந்தவர். எல்லாவற்றையும் விட பெருமை என்றால், நாங்களெல்லாம் ஒன்றாக மாணவரணியிலிருந்து வந்தவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஆதரவு உண்டு, எதிர்ப்பு உண்டு. ஆனால் கட்சியையும் சரி மாணவர் உலகத்தையும் சரி எதிர்ப்பே இல்லாத ஒருவர் உண்டு என்றால் அது முரசொலி செல்வம் தான். இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சிக்காரனும் காங்கிரஸ் எந்த கட்சி இருந்தாலும் சரி, இப்போ செல்வம் 3 எல்லோரும் விசாரிப்பார்கள், செல்வண்ணன் தான் சொல்வார்கள், செல்வண்ணன் தான் இருக்காரா என்றுதான் கேட்பார்கள். காரணம் அவர் யாருடைய உள்ளமும் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக திடமாக இருக்கக்கூடியவர். ஒரு ஆள் அவருக்கு பிடிக்கலன்னு கேள் என்கிட்டே சொல்வார், ஐயோ வராயா அறுப்பாயா ரொம்ப நேரம் வருது. அதுக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னா,
நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீ என்ன சொல்லணும்னா தலைவர்கிட்ட ஃபோன் வந்துக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். நான் கொஞ்ச நேரம் ஆனால் போய் சொல்லுவோம், செல்வம் தலைவர்கிட்ட ஃபோன் வந்துருக்கேன். இல்லையா, இப்போ தான் வந்திருக்கார் அவர், அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ பேசு என்னான்னு கேளு, நான் அப்புறம் வர்றேன்னு. போகிறவன் என்ன சொல்லிட்டு போமா, இந்த ஆள் நல்லபடியா அவன் தான் உருவாய் எடுக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவான். அது மாதிரி அத்தனையோ எங்களை மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் நம்முடைய முரசொலியுடைய சில நினைவுகள், அவர் எழுதிய புத்தகம் ஒரே சச்சினை படித்து முடித்தேன். ஆனால் எவ்வளவு வரலாற்று நிகழ்ச்சிகளை அதில் சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை நான் பார்த்து வியந்து போனேன். எங்களுக்கு தெரியும் பத்திரிகையில் பாக்ஸ் எழுதுவது என்பது செல்வத்துக்கு கைவந்த கலை. கல்லூரி விட்டு வந்தால் நான் மட்டுமல்ல, எல்லா நண்பர்களும் செல்வத்துக்கு முரசொலிக்கு தான் இருப்பார்கள். ஒரு 30-40 பேர்களாவது மாணவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் அந்த பத்திரிகை வெளிவருவதற்கு 2 மணி ஆகும். அந்த 2 மணி வரையில் இருந்துவிட்டு அவருடைய ஸ்கூட்டரில் கொண்டு வந்து பச்சை பெண்களுடைய ஹாஸ்டல்லையோ அலாக்காஜி ஹாஸ்டல்லையோ கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு தான் போவார். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் இருந்த அண்ணா சாலை மிக சிறிய சாலை, அவர் வீட்டிலிருந்து போகிற சாலை இருண்டு போயிருக்கும், பயமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆலமரம் இருட்டு ரைத்து கேட்டு விட்டுருக்கார். அந்த 2.5 மணிக்கு தான் அந்த பத்திரிகைகளை ஏற்றி விட்டு போவார். ஆக தான் ஏற்றுக்கொண்ட அந்த பதவியை கூட சரியாக செய்யக்கூடியவர் என்னுடைய நண்பர் செல்வம் அவர்கள். எல்லாரையும் அடையாளம் கொண்டு வைத்திருப்பவர். இந்த நான் அரசியலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணா அவர்கள் செல்வத்தின் மீது அண்ணா அவர்களுக்கு அபரிமிதமான அன்பு பாசம் உண்டு. எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது கேட்டால் செல்வத்தை கூப்பிடுன்னு தான் சொல்லுவார். ராத்திரி உடனே செல்வத்தை கூப்பிடுவார். செல்வத்துக்கு டிஃபன் வாங்கணும்னா கூட அண்ணாவுக்கு டிஃபன் வாங்கினா கூட செல்வத்தை கூப்பிடுவார். நீ போய் கஜேந்திர விலாசில் போயிட்டு வாங்கிட்டு வா, அமீனில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். முதலமைச்சரான பிறகு அண்ணா அவர்கள் எல்லா அமைச்சரும் போய்விடுவார்கள். 9 மணிக்கெல்லாம் அண்ணா அவர்கள் தூங்குவதற்கு 2 மணி ஆகும். ஆகையினால் எங்களை எல்லாம் வரவழைத்து அந்த காலத்து கதையெல்லாம் ஆங்கிலத்திலேயே தெரிய பேசி எங்களுக்கு சொல்லுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.